பிவி டயக்ராம், அதோட டிஎஸ் டயக்ராம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாருங்க, ஆட்டோ சைக்கிள்ல நம்ம ஹீட் அடிஷன் எதுல பண்ணோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்ணிருந்தோம். டீசல் சைக்கிள்ல ஹீட் அடிஷன் எதுல பண்ணோம்ப்பா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல பண்ணிருக்கோம். அப்ப டியூவல் சைக்கிள்ல வந்து ரெண்டுமே சேர்ந்து வரப்போகுது. டியூவல் சைக்கிள் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் அபவ் டூ சைக்கிள், பிகாஸ் தி ஹீட் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ் பார்சியலி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், பார்சியலி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ரெண்டுலயுமே ஹீட் அடிஷன் பண்ணுவோம்ப்பா, கான்ஸ்டன்ட் வால்யூம்லயும் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லயும் ஹீட் அடிஷன். அப்ப ரெண்டு சைக்கிளும் கம்பைன் ஆகி இங்க வருது, அந்த இதுக்கு பேரு பேருதான் மிக்ஸ்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காம்பினேஷன் சைக்கிள்னு சொல்லலாம், இல்ல மிக்ஸ்டு சைக்கிள். அதான் டியூவல்னால என்னப்பா, ரெண்டு. அப்ப ஆட்டோ சைக்கிளையும் உள்ள கொண்டு வந்துருது, டீசல் சைக்கிளையும் உள்ள கொண்டு வந்துருது. அப்போ ஆட்டோ சைக்கிள் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் எல்லாமே ஆட்டோ சைக்கிள்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு, டீசல் சைக்கிள் அப்படின்னா டீசல் இன்ஜின் எல்லாமே டீசல் சைக்கிள்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த டியூவல் சைக்கிள் எங்க சார் ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் தி மரைன் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் டியூவல் சைக்கிள். அப்ப டியூவல் சைக்கிள்ல வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்க. டூ ரிவர்சபிள் அடியபயாட்டிக் ப்ராசஸ். ரிவர்சபிள் அடியபயாட்டிக் இன்னொரு பேர் தான் என்னப்ப, ஐசன்ட்ராபிக். அப்ப ரெண்டு ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ் இருக்கு, ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்கு. சிம்பிள் டிரா பண்ணலாம் உங்களுக்கு. கம்ப்ரஷனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன்ல எண்ட் ஆஃப் சக்ஷன், அப்புறம் ஐசன்ட்ராபிகலி கம்ப்ரஷன். அப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வால்யூம் குறைஞ்சாச்சு, ஐசன்ட்ராபிக்ல இருந்தா அப்ப ஸ்லாண்டிங்கா போடணும். கம்ப்ரஷன்னால நமக்கு வந்து அப்போ டைரக்ஷன் வர மாதிரி. இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஒரு ஹீட் அடிஷன். அப்ப இங்க கியூஎஸ் ஒன், இது பேர் என்னப்பா கியூஎஸ் டூ, ரெண்டு கியூஎஸ் வந்துருச்சு. அப்புறம் ஃபோர் டு ஃபைவ் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் இல்ல பவர் ஸ்ட்ரோக், அதுவும் வந்து ஐசன்ட்ராபிக்ல தான் நடக்க போகுது. லாஸ்டா வந்து இந்த வெர்டிகல் லைன் போட்டிருக்காங்கப்பா, டவுன்வர்ட் டைரக்ஷன்ப்பா. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து வால்யூம் வந்து மாறப்போறது இல்ல, அப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ஷன், இது பேரு கியூஆர். ஓகேவா, சிம்பிள் தான். ஐசன்ட்ராபிக்னா ஸ்லாண்டிங் லைன், அது வந்து கம்ப்ரஷன் இருந்தா அப்வர்ட் டைரக்ஷன்ல போட்டுருங்க ஆரமா இருக்க, எக்ஸ்பான்ஷன் இருந்தா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கும். மற்றபடி கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வெர்டிகல் என்ன கண்டிப்பா போடுவீங்க, அது ஆரமா இருக்கு போடுறது வந்து ஹீட் அடிஷனா இருந்துச்சுன்னா அப்வர்ட் டைரக்ஷன் ஆரமா இருக்கு, ஹீட் ரிஜெக்ஷனா இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன். அப்ப இது அப்படி திருப்பி இங்க போட போறீங்க, இங்க ஸ்லாண்டிங் லைனா இருந்தா இங்க வெர்டிகல் லைன், ஒண்ணுமே இல்லப்பா, சிம்பிள் தான். இங்க ஸ்லாண்டிங் லைனா இருந்துச்சுன்னா அங்க வெர்டிகல் லைனா போடுங்க, இங்க வெர்டிகல் லைன் ஹரிசன்டல் லைனா இருந்ததுன்னா இங்க ஸ்லாண்டிங்கா போட்டுருங்க. சிம்பிள்ரா, இங்க ஸ்லாண்டிங்கா இருக்கு அப்ப அங்க வெர்டிகலா போயிடணும், இங்க வெர்டிகலாவும் ஹரிசன்டலாவும் இருக்கு அங்க ஸ்லாண்டிங்கா போயிடணும். பாருங்க, இது ஸ்லாண்டிங்கா இருக்கா, அப்ப வெர்டிகல் லைன் போட்டாச்சு. இப்ப இங்க வெர்டிகலா இருக்கா, அப்ப ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டாச்சு. இங்க ஹரிசன்டலா இருக்கா, அப்பயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டாச்சு. அப்புறமேட்டு அப்படியே மாத்தி மாத்தி போட வேண்டியதான், போட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஎஸ் டயகிராம் கிடைச்சிரும். இது வந்து நான் சின்ன க்ளூக்காக சொல்லியிருக்கேன்ப்பா, இது வந்து கான்செப்ட் படி போறோம் அப்படின்னா இப்ப நான் சொல்லி முடிச்சிருப்பேன். பார், ஒன் டு டூவா ஐசன்ட்ராபிக்லி கம்ப்ரஷன். அப்ப ஐசன்ட்ராபிக்னா கண்டிப்பா வெர்டிகல் லைன் போடுவீங்க, தர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் என்ட்ரோபி. அப்ப கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ டைரக்ஷன் ஆரம்பம் முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ணுவேன், ஹீட் அடிஷன் பண்ணனால கண்டிப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஹீட் அடிஷன் பண்ண போற, அப்ப மூணாவது பாயிண்ட்ல இருந்து திருப்பி நாலாவது பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன், அகைன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப எக்ஸ்பான்ஷன் தான் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகணும், ரெடியூஸ் ஆகணும் போட்டாச்சு. ஏன் சார் நமக்கு வந்து வெர்டிகல் லைன் ஐசன்ட்ராபிக் லைன், ஐசன்ட்ராபிக்ல எக்ஸ்பான்ஷன் பா, அதனாலதான் எஸ் ஃபோர் ஈக்குவல் டு எஸ் ஃபைவ். எக்ஸ்பான்ஷன் தான் அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரம்பம். ஹீட் ரிஜெக்ஷன் அப்போ டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும், என்ட்ரோபியும் குறைஞ்சிரும், ப்ரெஷரும் குறைஞ்சிரும், எல்லாமே செஞ்சுட்டு அப்ப அதை ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு நீ க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா இதுக்கு என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி டெரிவேஷன் எழுதுவோமா, ஒன்னொன்னு எழுத வேண்டியதான். ஒன் டு டூ அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. ஒன் டு டூ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன நடந்திருக்கு, ஐசன்ட்ராபிக்லி கம்ப்ரஷன், இந்த நாலு ஃபினாமினா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்புறமேட்டு இந்த மூணு ரிலேஷன், கம்ப்ரஷன்னாலே இப்ப ரெண்டாவது பாயிண்ட் உடைய ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்கும், அப்ப ரெண்டாவது பாயிண்ட் மேல வச்சிருங்க, மாத்தி எழுதிக்கீங்க. பிவினாலே மாத்தி எழுதணும், டிவினாலும் மாத்தி எழுதணும், டிபினா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுறீங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ண போறீங்க. அப்ப அதுக்குரிய நாலு ஃபினாமினா, இந்த நாலு ஃபினாமினாவும் கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு எழுதணும்ப்பா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கியூஎஸ் ஒன் சொல்றதுல கான்ஸ்டன்ட் வால்யூம்னால எம்சிவி டி த்ரீ மைனஸ் டி டூ, இதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஹீட் அடிஷன் அது வந்து கியூஎஸ் டூ எம்சிபி டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ. நெக்ஸ்ட் வந்து ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் ஆகிடுது. ஓகேவாப்பா, ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன்னாலே ப்ரெஷரும் குறைஞ்சிரும், டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும், என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவாப்பா, கம்ப்ரஸ் பண்றீங்க அப்படின்னா வால்யூமை குறைக்க போறீங்க, ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் கூட்ட போறீங்க. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அப்படியே மாத்தி போடுங்கப்பா, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆயிரும். இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட், மைண்ட் கொண்டு போய்க்குங்க.
அப்ப ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் தானே, இந்த மூணையும் நீங்க எழுதணும், அது வந்து உங்க டியூட்டி. அதுக்கப்புறம் கான்ஸ்டன் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ஷன் பா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் தானே. அப்ப நாலு பேர் நம்ம என்ன எழுதுறோம் எழுதிட்டு கியூஆர் கியூஆர் எம்சிவி T5 - T1. நெக்ஸ்ட் பாருங்க டியூல் சிக்னல் சேர்ந்து சேம். அப்ப இந்த ரெண்டு கியூஎஸ்ல, அதனால QS1 + QS2 - QR / QS1 + QS2. அப்ப இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டேன்னா ஒன்னா இருமா, அப்ப கியூஆர் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டேன்னா அப்படி ஆகுமா. நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே அப்படியே ரிலேஷன் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ரிலேஷன் நமக்கு இந்த இடத்துல ரெடியா இருக்கு. இது வந்து எஃபிஷியன்சி ஃபார்முலா ஃபார் டியூவல் சைக்கிள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ ஃபார் நம்ம வந்து யூனிட் நம்பர் 2, அதாவது பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல யூனிட் நம்பர் 2ல வந்து ஃபர்ஸ்ட் மூணு சைக்கிளுடைய எஃபிஷியன்சி டெரிவேஷன் கிளியரா இந்த வீடியோல இருக்கு.